ஜோதிட அபிமான்களே, இன்று புத்திரேகை சார்ந்த சில நுட்பமான செய்திகளை தருகிறேன். அதாவது கல்வி அதிகமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு வேண்டுமென்றால் அவர்களுக்கு திறமான புத்திரேகை இருந்தால்தான் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக சீர்செய்ய முடியும். ஆகவே அவர்களுடைய உள்ளங்கையை பாருங்கள். உள்ளங்கையில் இதைப்போல் நேராக ஒரு காடு காணப்பட்டால் இந்த நேர்கோடு தான் புத்திரேகை என்பது. இந்த புத்திரேகை அவர்களுக்கு வலுவாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான கல்வியை அவங்களுக்கு பாடம் போதித்தாலும் அவர்கள் சீராக முயர்வார்கள். உங்களுடைய புத்திரேகையும் பாருங்கள். பொதுவாக சந்திரபாபு பாடுவார்கள், புத்தியுள்ள மனிதர்கள் யாரும் புத்தியாளி இல்லை, புத்திசாலி மனிதர்கள் யாரும் புத்தியுள்ளவர்கள் இல்லை. ஆக புத்திரேகை மிக இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. ஆகவே உங்களுடைய குழந்தையினுடைய புத்திரேகை இதை போல் காணப்பட்டால் நீங்கள் எந்த விதமான கல்வியிலையும் சேர்க்கலாம். மேலும் லக்னத்திற்கு பத்தில் குரு பகவான் இருந்தால் அவங்களுக்கு பட்டப்படிப்பு தான் ஒத்து வரும். நீங்கள் அதில் தான் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் சுக்கரன் இருந்தால் ஆடம்பரமான கல்விகள் எது இருந்தால் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் போன்ற எந்தவித துறையும் ஒத்து வரும். அதே போல் ராகு இருந்தால் அவர்களை மருத்துவ கல்லூரிக்கு நீங்கள் முன்மொழியலாம். அதுவரை கேது இருந்தாலும் பட்டப்படிப்பு, கல்லூரி உதவியாளர், கல்வி சார்ந்த எல்லாமே வரும். அதுமாதிரி பத்தாம் இடத்தில் புதன் இருந்து கொண்டால் அவங்களுக்கு மேத்ஸ் அதாவது கணிதமேதே ஆகலாம். கணிதம் சார்ந்த எல்லா துறையும் அவங்களுக்கு ஒத்து வரும். அது மாதிரி சனி இருந்தால் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாம், சிவில் இன்ஜினியர் ஆகலாம், ஆர்கிடெக்டர் ஆக்கலாம். இது எல்லாம் அவருக்கு ஒத்து வரும். ஆகவே உங்களுடைய புத்திரேகையை பார்த்து அதற்கேற்ற கல்வியை உங்களுடைய குழந்தைகளுக்கு வலுப்பாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் கிடைக்க பெறும். மேலும் உங்களுடைய புத்திரேகையும் பாருங்கள். இந்த வருவான புத்திரேகை இருந்தால் நீங்கள் சிறந்த அட்வொகேட் அதாவது வழக்கறிஞராகலாம். வழக்கறிஞராக வேண்டும் என்றால் இந்த சனிமேடு வலுப்பெற்றால் கூட கிரிமினல் லேயர் அல்லது சாதாரண வழக்கறிஞர் கூட ஒத்து வரும். அதே போல் இந்த புதன்மேடு வலுப்பெற்றால் நீங்கள் ஆடிட்டர் போஸ்ட் செய்யலாம். ஆகவே இதையெல்லாம் சார்ந்து நீங்கள் கல்வி கற்றுக்கொண்டால் மென்மேலும் நன்மைகள் கிடைக்கப்படும். நன்றி. இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.